உதகை அருகே திருமண வீட்டுக்குள் புகுந்த கரடி ஒன்று அங்கிருந்த பலகாரங்களை தின்றதுடன் காபியையும் பருகிய வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சிவசாமி. சிவசாமி, உதகையின் எந்த பகுதியில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது? முழுமையான விவரங்கள் என்ன? மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் இங்க இருக்கக்கூடிய வனப்பகுதிகளில் நாளுக்கு நாள் வனவிலங்குகளின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருகிறது. குறிப்பாக கரடி சிறுத்தைகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு காரணமாக அடிக்கடி குடியிருப்பு பகுதிக்குள் வருவது வாடிக்கையாக இருக்கிறது. இந்த நிலையில்தான் உதகை அருகே உள்ள இத்தலாறு பகுதியில் இந்த நிகழ்வானது நடைபெற்றிருக்கிறது. இத்தலாறு பகுதியில் இருக்கக்கூடிய மதிமுக மாவட்ட செயலாளர் அட்டாரி நஞ்சன் என்பவரது பேரனின் திருமண நிகழ்ச்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்று முன்தினம் அவர்களது திருமணம் நேற்றைய தினம் உதகையில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சிக்காக அவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் அனைவரும் உதகைக்கு வந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு அந்த திருமண வீட்டிற்கு அந்த ஒரு கரடியானது அந்த குடியிருப்பு பகுதிக்கு வந்திருக்கிறது. வந்த கரடி உடனடியாக அந்த ஒரு வீட் அந்த திருமண நிகழ்ச்சி நடைபெறும் வீட்டிற்குள் நுழைந்திருக்கிறது. அதனை பார்த்த நாய்கள் தொடர்ந்து குறைத்திருக்கின்றன. அதனை தொடர்ந்தான் அக்கம் பக்கத்தினர் உடனடியாக வெளியில் வந்து பார்த்தபோது அந்த கரடி அந்த திருமண வீட்டிற்குள் நுழைந்து அங்கிருந்து வைக்கப்பட்டிருந்த இனிப்பு உள்ளிட்ட பலகாரங்களை சேதப்படுத்தியதுடன் அங்கு தேநீர் வைக்கப்பட்டிருந்த தொட்டி, அதாவது அந்த விதையும் பாத்திரத்தையும் எடுத்து அதில் இருந்த தேநீரையும் குடித்து விட்டு ஆயாக அந்த இருப்புறமும் சென்று வந்தது. தொடர்ந்து நாய்களின் தொல்லை அதிகரித்ததன் காரணமாக நீண்ட நேரத்திற்கு பிறகு அந்த கரடியானது அந்த திருமண வீட்டிலிருந்து வெளியே சென்று வனப்பகுதிக்குள் சென்றது. இந்த நிகழ்வை படம் பிடித்திருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தினர் தற்போது அந்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறார்கள். அது தற்போது வைரலாக பரவி வருகிறது. இதனிடையே கரடியானது அந்த இத்தலாறு பகுதியில் அடிக்கடி உலா வருவதனால் பொதுமக்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள். எனவே அந்த கரடியை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்றும் தற்போது கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சிவசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.